ஓம் ஞான முத்தீஸ்வர சமேத முத்தாரம்மனை போற்றி அனைவருக்கும் வணக்கம். அனுபவம் மற்றும் அருளாக்கு ஜுவல்லரி செந்தில்குமார் முத்தாரம்மன் பேசுறேன். இந்த பதிவுல வந்து 12 ராசியில் பிறந்த அன்பர்களுக்கு வந்து ராகு திசை நடக்கும் காலங்களில் வந்து நம்ம எந்த தெய்வத்தை வணங்கினா நமக்கு வந்து வாழ்க்கையில ஜெயிக்கலாம், ராகு வந்து நமக்கு யோகத்தை கொடுக்கறதுக்கு உண்டான சூழ்நிலை உருவாக்கலாம். ஏன்னா ராகு கேது இல்லாம யாருமே வந்து கோடீஸ்வரன் ஆக முடியாது, காசு பணம் சம்பாதிக்க முடியாது. ராகு வந்து போக காரகன், யோக காரகன் அவர் தான், போக காரகன் அவர் தான். அப்போ அந்த ராகு கேது வந்து நம்மளுக்கு வந்து சாதகமாக கண்டிப்பாக இருக்க வேண்டும். அதுவே ராகு வந்து நம்மளுக்கு மிக மிக காரணமாக இருக்கணும். ஏன்னா ராகு அப்படின்னாலே வந்து எந்த ஒரு விஷயத்தையும் அள்ளி 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 கொடுத்து வீச இருந்தால் உனக்கு என்ன வேணுமோ வாங்கிக்க, உனக்கு என்ன வேணுமோ கொடுக்குற பூதா நீ வாங்கிக்கன்னு சொல்லி நல்ல விஷயத்தையோ கெட்ட விஷயத்தையோ அள்ளி அள்ளி கொடுக்கறது ராகு தான். அந்த ராகு பகவான் திசா புத்தி நடக்கும் காலங்களில் வந்து நம்மளுக்கு வந்து யோகமாக இருந்தால், யோகம் இல்லாமல் இருந்தால் நம்ம என்ன பண்ணலாம்? யோகமாக இருக்கும் பொழுது தெய்வங்களை வணங்கும் பொழுது யோகங்கள் அதிகமாக இருக்கும், அளப்பரித்தனமாக இருக்கும். அதே மாதிரி யோகங்கள் குறைவாக இருந்ததுன்னா நம்ம தெய்வங்களை வழங்கும் பொழுது அந்த யோகங்கள் வந்து தோஷத்தை வந்து அந்த தெய்வங்கள் நிவர்த்தி பண்ணிக்கிட்டே இருக்கும். ஆனால் நம்மளுக்கு தெரியாது, நம்ம நினச்சிட்டு இருப்போம் சாமி கும்பிட்றோம் ஒன்றுமே இல்லை அப்படி இல்லை நம்ம நினச்சிட்டு இருப்போம். ஆனால் தான் பாம்பின் விஷத்தை வந்து அந்த தெய்வங்கள் வந்து ஒரு வழியில் வந்து ஒதுக்கிக்கிட்டே இருக்கும். ஆனால் யோகமாக இருக்கும் என கேட்டிங்கன்னா அங்கே தோஷம் இல்லைல்ல, அள்ளி கொடுத்துக்கிட்டே இருக்கும். அப்போ இந்த ராகு திசை நடக்கும் காலங்களில் வந்து நீங்கள் வணங்க வேண்டிய மிக மிக முக்கியமான ஒரு கோவில் என்ன கோவில்னு கேட்டிங்கன்னா, என் தாயின் திருக்கோவில் குலசேகரப்பட்டினத்தில் பக்கத்தில், குலசேகரப்பட்டினம் திருச்செந்தூர் அருகே குலசேகரப்பட்டினம் ஸ்ரீ ஞான மூர்த்தி சமேத முத்தாரம்மன் திருக்கோவில், என் தாயின் திருக்கோவில். அந்த திருக்கோவிலில் வந்து நீங்கள் வணங்கி பாருங்கள். வாழ்க்கையில் வந்து உங்களுக்கு ராகு வந்து கெடுதல் பண்ணவே மாட்டார். என்ன காரணம், எல்லா கோயிலும் இருக்கும்போது ஏன் உங்கள் கோயிலை மட்டும் சொல்கிறீங்க அப்படின்னு கேள்வி வரும்ல. ராகு அப்படின்னாலே காளியம்மன் பத்திரகாளி, ராகுக்கு அதிபதியாக வர்றது யாருன்னு பார்த்தீங்கன்னா, ராகு பண்ணுற சேட்டைகளையும் அவர் கொடுக்க வேண்டிய நல்ல விஷயத்தையும் அவர் பண்ணுற சேட்டை தோஷத்தை நிவர்த்தி பண்ணுறதுக்கு என் தாயார் மட்டுமே முடியும். ஏன்னா நவராத்திரி பத்து நாள் திருவிழா, அந்த 10 நாள் திருவிழாவில் வந்து இந்த தாய் திருக்கோவிலுக்கு வந்து பாருங்கள், அவங்களுக்கு தெரியும். அந்த திருச்செந்தூர் மற்றும் திருச்செந்தூர் திருநெல்வேலி சாரி தூத்துக்குடி திருநெல்வேலி மதுரை மாவட்டம் இந்த சுற்றளவில் இருக்கிற அனைத்து மக்களுக்குமே தெரியும். அங்கே வந்து பார்த்தீங்கன்னா வீட்டுக்கு வீடு ஒவ்வொருத்தர் காளி வேஷம் கட்டி அந்த ஊரில் காணிக்க வாங்குறது, அந்த ஊரில் போய் அந்த ஊர் ஊராக போய் காணிக்க வாங்கி என் தாய்க்கு சேர்த்துறதுக்கு உண்டான அழகு பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கே தெரியும். ஏன்னா அந்த காளி அந்த ராகு அப்படிங்கிற அந்த அந்த சக்தியை உள்ளடக்கி நல்லா கணக்கடி பாருங்க. என் தாயின் திருமணிகளை பார்த்தீங்க அப்படின்னா கையில் வந்து பாம்பு பிடிச்சி வச்சிருப்பாள். அப்படி எல்லா தெய்வம் எல்லா தெய்வமும் வந்து பார்த்தீங்கன்னா கழுத்துலேயும் இருப்பு போட்டிருக்கும், என் தாய் கையிலே பிடிச்சி வச்சிருப்பாங்க. காரணம் என்ன, என் சொல்லை மீறி என் பக்தர்களையும் கஷ்டப்படுத்தக்கூடாது, இதுதான் அதில் தத்துவம் சரிங்களா. அதே சமயத்தில் வந்து என் தாயுக்கு தாயை பற்றி இன்னொன்று சிறப்பாக சொல்லணும் அப்படின்னா, இச்சாசக்தி கிரியாசக்தி ஞானசக்தி என்று சொல்லக்கூடிய மூணு சக்தியில் உள்ளடக்கியது. அதாவது காத்தல் அழித்தல் படைத்தல்னு சொல்கிறோம்ல, இந்த மூணையுமே வந்து என் தாய் செஞ்சுட்டுருக்கிறாங்க. இந்த திருக்கோவிலில் வந்து நீங்கள் வந்து வணங்கும் பொழுது ராகு வந்து உங்களுக்கு மிகுந்த யோகத்தை கண்டிப்பாக கொடுத்தே தீரணும், கொடுக்க வைப்பாள் என் தாய், என் அனுபவம் சரிங்களா. ஏன்னா நான் காளி வேஷம் கட்டி தான் ஆடிக்கிட்டு இருக்கிறேன். இதே அம்மனுக்கு வந்து நான் வந்து கிட்டத்தட்ட ஒரு 28 வருஷத்துக்கு மேலே 30 வருஷத்துக்கு மேலே காளி வேஷம் கட்டி ஆடிக்கிட்டு இருக்கிறேன். அண்ணா இது பாருங்கள் சேடை, இது காளியம்மன் சேடை, அது வந்து காளியம்மன் கிரீடம், இது காளியம்மன் சூளம். இது எல்லாமே நான் வந்து 40 நாள் 48 நாள் விரதம் இருந்து என் தாய்க்கு வந்து நான் செய்கிற பணிவிட செய்கிற இந்த காலகட்டத்தில் வந்து இந்த வேஷம் கட்டுற இந்த பொருளை வச்சுதான் நான் வந்து காளியம்மன் வேஷம் கட்டி வீரகாளியம்மன் வேஷம் போட்டு ஆடி சாமி கும்பிட்டு இருக்கிறேன். என் தாயை வந்து வணங்கிட்டு இருக்கிறேன், எனக்கு எந்த குறையும் இல்லை, நல்லா இருக்கிறேன். இதே மாதிரி நீங்கள் நல்லா இருக்கணும் அப்படிங்கிறக்காக தான் அந்த பதிவு வந்து நான் போடுறேன் சரிங்களா. சரி, அதே சமயத்தில் வந்து திருநெல்வேலி தூத்துக்குடி மதுரை மாவட்டம் இந்த சுற்றளவில் இருக்கிறவங்க வந்து ராகு தசை நடக்குது, நாங்கள் வந்து என் தாய் முத்தாரம்மனுக்கு வந்து காளியம்மன் வேஷம் கட்டி நாங்கள் ஆடி வர்றோம், சாமி வந்து விரதம் இருந்து வர்றோம் அப்படின்னு சொல்லி நினைக்கிறவங்களுக்கு வந்து ஈஸியாக அமைஞ்சிக்கும். ஏன்னா பக்கத்துலேயே இருக்குது, வேஷம் கட்டுறதுக்கு சௌகரியமாக இருக்கும், உடனே வந்துடுவாங்க. ஆனால் இதில் வேஷம் கட்டும்போது கவனிக்க வேண்டிய மிக மிக விஷயம் என்னன்னு கேட்டிங்கன்னா, நன்றாக விரதம் இருக்க வேண்டும். இதில் வந்து நிறையா பேர் வந்து விரதத்தில் வந்து தவறு பண்ணுறீங்க. நம்ம வந்து இந்த காலகட்டத்தில் வந்து என்னென்னு கேட்டால், 40 நாள் நானும் மாலை போடுறேன், மாலை போட்டுட்டு செல்ஃபோனை எடுத்து நோண்டுறது, செல்ஃபோன் தேவையில்லை படங்கள் பார்க்குறது, செல்ஃபோனில் வந்து சினிமா படம் கேட்குறது, அப்படி இப்படின்னு சொல்லி நம்ம சிந்தனைகளை செதற விட்டுட்டு நீங்கள் தாய்கிட்ட வந்து கேட்குற அர்த்தமே கிடையாது. எப்போவுமே வந்து விரதங்கள் இருக்கணும்னு முடிவு பண்ணிட்டீங்கன்னா சுத்தமாக தெளிவாக கரெக்டாக இருந்து பாருங்கள், நேருக்கு நேராக வந்து அப்படியே நெத்தி போட்டு அடித்தாப்பில் வந்து நிற்பா என் அம்மா, துல்லியமாக வந்து நிற்பா, உனக்கு என்ன வேணும் உனக்கு என்ன வேணும்னு கேட்டு கேட்டு கொடுப்பா. ஆனால் நீங்கள் விரதம் சரியாக இல்லை அப்படிங்கிற பட்சத்தில் வந்து என்ன ஆகுதுன்னா, நீங்கள் விரதம் இருந்து நீங்கள் போடுற வேஷத்தில் வந்து பலனெல்லாம் போயிடும். அப்போ எப்போவுமே விரதம் இருக்கும்பொழுது சுத்தமாக இருங்க. விரதத்தை வந்து ஒரு வேளை சாப்பாடு சாப்பிடுங்களா, அந்த ஒரு வேளை சாப்பாடு கரெக்டாக சாப்பிடுங்க. காலையும் சாயங்களும் குளிக்கிறீங்களா, தெளிவாக குளிங்க சரிங்களா. அடிக்கடி வந்து பெண்கள்கிட்ட அந்த விரதம் இருக்கிற காலங்களில் வந்து ஆண்கள் பெண்கள்கிட்ட பேசாதுங்க, பெண்கள் ஆண்கள்கிட்ட பேசாதுங்க.
அது வந்து பேச என்னன்னா என்ன அப்படிங்கிற வார்த்தையில வச்சுக்கணும். சில பேர் என்ன பண்ணா மணிக்கணக்கில் பேசுவாங்க. அப்படி பேசும்போது என்ன ஆகும்னா உங்கள் மனம் ஒரு நிலையில் சிதறும். அப்படி சிதறும் போது ஒன்றும் பண்ண முடியாது. ஏன்னா அங்கே ஏன்னா என் தாயை வந்து என்ன ராகுவின் ஆதிக்கத்துக்குள்ளே தான், ராகு ஆதிக்கத்துக்குள்ளே தான் அந்த கோவில் இருக்குது. எப்படின்னு கேட்டிங்கன்னா ஞானமூர்த்தி சிறுவர் அப்படிங்கிறது வந்து கேது, காளியம்மன் அப்படிங்கிறது வந்து ராகு. இந்த இரண்டுமே ஒன்றா பொருத்தி பார்க்கும்போது ராகு கேது ஆதிக்கத்துக்குள்ளே இன்றைய உலகமே அடங்கியிருக்குது. அப்போ இந்த உலகமே ராகு கேதுக்குள்ள அடங்கியிருக்குது, அந்த ராகு கேது என் தாய்க்குள்ள அடங்கியிருக்கிறாங்க. இந்த தாயை நீங்கள் வணங்கும்பொழுது என்ன ஆகும்னா ராகு கேது தோஷத்தை வந்து அப்படியே புழிஞ்சு தூர போட்டு உனக்கு கொடுக்க வேண்டிய யோகத்தை மட்டுமே அள்ளி கொடுப்பார். இதை வந்து நீங்கள் வந்து விரதத்தை வந்து சரியாக இல்லாத பட்சத்தில் வந்து நான் கரெக்டாக விரதம் இல்லாத பட்சத்தில் வந்து நீங்கள் இருந்துட்டு வந்து நம்ம வந்து கேட்டோம் கிடைக்கல அப்படின்னு சொல்லி நீங்கள் தாயை குறைப்படுதல் அர்த்தம் இல்லை. ஏன்னா ஒருத்தர் விரதம் இருக்கிற காலங்களில் வந்து 40 நாள் விரதம் இருக்கும். 40 நாளில் நீங்கள் சரியாக விரதம் இருந்தீங்கன்னா நீங்கள் எதை நோக்கி விரதம் இருந்தீங்களோ அந்த விஷயம் வந்து உங்களை நோக்கி வந்துக்கிட்டே இருக்கும், கிடைச்சிக்கிட்டே இருக்கும். இல்லை அப்படிங்கிற பட்சத்தில் என்ன ஆகும்னா அந்த விரதம் ஒரு விஷயம் வந்து நம்ம ஒரு விஷயத்தை நோக்கி நகரும்போது தட்டி போகும்போது நீங்கள் யோசிப்பீங்க, எதுக்கு இந்த விஷயம் தட்டி போகுது அப்படின்னு யோசிக்கும் போது அந்த அம்மா உணர்த்துவா, அன்னைக்கு நீ இந்த விஷயத்தில் தவறு பண்ணாடா அதனால தள்ளி போகுதுன்னு அன்னைக்கு அப்போவே உணர்த்துவா. உணர்ந்திருக்கோம், உணரும், உணர்த்துவாள், அவருடைய குணம் அது. அப்போ கரெக்டாக கும்பிட்றவங்களுக்கு வந்து அந்த தாய் வந்து ஒரு நாளும் கெடுகலன்னு கொடுப்பதே இல்லை. அதுவும் ராகு நடக்கிற அன்பர்களுக்கு வந்து இந்த அம்மாவை வந்து கண்டிப்பாக வாரி வாரி வழங்குவாள். உங்கள் ராகு உங்கள் ராசி இலக்கணத்தில் எங்கே வேணாலும் 2 போட்டு 12 ராசியில் வந்து 1 to 12 ராசி எங்கே இருந்தாலும் சரி, தோஷத்தில் இருந்தாலும் சரி, யோகத்தில் இருந்தாலும் சரி, ராகுசம் நடக்குன்னா நேரே வந்து இந்த அம்பாவை வந்து சரணடைங்க, வாழ்க்கையில் ஜெயிக்கலாம். சரி, இப்போ இந்த திருநெல்வேலி தூத்துக்குடி மாவட்டத்தில் இந்த அருகில் இருக்கிற அனைத்து அன்பர்களும் வந்து நீங்கள் வந்து காளியம்மன் வேஷம் கட்டி கும்பிட்றது இதெல்லாம் செஞ்சுவீங்க. வீட்டில் வந்து சூழ்நிலை சரியில்லை, காளியம்மன் வேஷம் கட்ட முடியாது, நாங்கள் என்ன பண்ண நினைக்கிற அன்பர்கள் வந்து என்னென்னு கேட்டிங்கன்னா தசரா செட்டு வச்சு ஒரு 3 நாள் 4 நாள் ஊர் ஊராக காணிக்க பிரிக்கிறதுக்கு அந்த செட் செட்டாக குழுகுழுவாக வருவாங்க. அப்படி வரும்பொழுது அந்த காளியம்மன் செட்டோடு வரும்போது அந்த காளியம்மன் வீட்டுக்கு வர வச்சு அந்த அம்மனுக்கு வந்து நீங்கள் பாத பூஜை செய்யுது, அதாவது வந்து வேப்பலை மஞ்சப்பொடி போட்டு காலை வந்து தனித்து அந்த அம்பாள் பாதை தொட்டு வணங்கி அந்த அம்பாளுக்கு வந்து மாலை, எலுமிச்சம்பழ மாலை பூ மாலை உங்களுக்கு சக்திக்கு தகுந்த மாதிரி நீங்கள் போட்டு அந்த தெய்வத்தை அந்த காளியம்மன் வேஷம் கட்டி வர்றாங்களே அவங்ககிட்ட அருள்வாக்கு வாங்கினீங்க அப்படின்னாலே என் தாய் நேரிலே வந்து அருள் கொடுத்த மாதிரி. ஏன்னா அந்த காலகட்டத்தில் வந்து அவள் காளியம்மன் வேஷம் ஏரியாலாம் கேட்டாங்களோ அவங்க அவ்வளோ சிரசிலையும் நாக்கிலையும் என் தாய் இருப்பாள். நீங்கள் போய் நேரில் கோவில் வந்து கும்பிட முடியாத அன்பர்கள் வந்து இப்படி செஞ்சுக்கலாம். அப்படி செய்யும்போது என்ன ஆகுனா ஆகியும் தோசை நிவர்த்தி ஆகும், அப்பமும் நிவர்த்தி ஆகும். அப்படி செஞ்சுட்டு 10ஆம் தேதி அன்னைக்கு வந்து அந்த காளியம்மன் அந்த என் தாயின் தசரா திருவிழா அன்னைக்கு நடக்கிற அந்த சுரசம்ஹார நிகழ்ச்சியை வந்து நீங்கள் பார்த்துட்டு கேட்டிங்கன்னா ராகுவாளுக்கு இருக்கிற எந்த கெடுபலும் கண்டிப்பாக இருக்காது. சரி, இந்த விஷயத்தை வந்து லோக்கலில் இருக்கிற செஞ்சிடறீங்க. அப்போ நாங்கள் வெளியூரில் இருக்கிறோம்ப்பா, நாங்கள் எப்படி பண்ணுறது? எங்களுக்கும் அந்த ராகு தசை நடக்கும்ல, நாங்கள் என்ன பண்ண நினைக்கிற அன்பர்கள் வந்து முடிந்தால் வருஷத்தில் ஒரு தடவை வந்து நீங்கள் இருக்கிற பிறப்பின் ஊர் வந்து திருநெல்வேலி மாவட்டம், தூத்துக்குடி மாவட்டம் இந்த மாவட்டமாக இருந்தால் வந்து இந்த மாதிரி வேஷம் கட்டி வர்ற அன்பருக்கு வந்து வீட்டுக்கு வர வச்சு அவங்களுக்கு இளநீர் வெட்டி கொடுத்து அதே சமயத்தில் வந்து பாதை பூஜை பண்ணி அவங்கள்ட்ட அருள்வாக்கு வாங்குவதன் மூலமாகவும் அப்படி வணங்கிட்டு வந்தாலும் சிறப்பு. அப்படி வணங்கிட்டு என் தாயை வந்து வணங்கிட்டு போங்க, உங்களுக்கு வந்து அந்த தோஷம் கண்டிப்பாக நிவர்த்தி ஆகும். ராகுதசம் சூப்பராக வேலை செய்யும். ராகுதசம் நடக்கிற காலங்களில் வந்து பார்த்தீங்கன்னா அங்கே வந்து பார்த்தீங்கன்னா லட்சக்கணக்காக காளிவேஷம் போட்டு ஆடி வருவாங்க. நீங்கள் யார் காலங்களும் வந்து உளுந்து வணங்கி அருள்வா கேட்கலாம், அதில் வந்து எந்த தப்பும் கிடையாது. நீங்கள் யார் காலை வந்து வணங்கி அருளாக கேட்குறீங்களோ அவங்க வாயிலிருந்து வர அந்த வார்த்தை என் தாய் முத்தாரமாக நேரில் வந்து சொல்வதற்கு உண்டான நேரில் வந்து சொல்கிறதுக்கு உண்டான அமைப்பு அது. ஏன்னா எல்லாருக்கும் நேருக்கு நேராக வந்து சொல்ல முடியாத அந்த அமைப்பில் தான் அந்த மாதிரி வேஷம் கட்டி ஊர்வலாக காணிக்கை கட்டி வரும்பொழுது என் தாய் வாயிலிருந்து வர்ற வார்த்தை இது நடக்கும் நடக்கும் போனால் நான் போயிட்டே இருக்கோம் நடந்துகிட்டே இருக்கோம் இல்லைங்கிற சொல்லு கண்டிப்பாக இடம் இருக்காது. அந்த அதுக்கு தகுந்த மாதிரி நீங்களும் பக்தியோடு இருக்க வேண்டும், சரிங்களா? இது வந்து இந்த லோக்கலில் இருக்கவங்களுக்கு. சரி, எங்களுக்கு வந்து திருநெல்வேலி மாவட்டம், தூத்துக்குடி மாவட்டம் இந்த பக்கம் வரவும் முடியாது, நாங்கள் வெளியூரில் இருக்கிறோம். எங்களுக்கு வந்து என்ன பண்ணலான்னு கேட்டிங்கன்னா உங்கள் ஊர் அருகில் இருக்கிற பத்திரகாளியம்மன் கோவில் இருக்கும்ல, காளியம்மன், பத்திரகாளி, மதுரகாளி, வீரகாளி அப்படி ஏகப்பட்ட கோவில் இருக்குது சுற்றி சுற்றி. அதில் எந்த கோவில் இருக்கோ அந்த கோவிலுக்கு வந்து அடிக்கடி போங்க. போய் வந்து நெய் தீபம் ஏற்றி, அதாவது எலுமிச்சம்பழத்தில் தீபம் போட்டு நெய் தீபம் ஏற்றி அடிக்கடி அந்த தெய்வத்துக்கு வந்து சக்கரை பொங்கல், அன்னதானம் போடுவது, இப்போ இது போன்ற விஷயங்களை செஞ்சுக்கிட்டு வந்துகிட்டே இருந்தீங்கன்னா ராகுவால் வர தோஷம் கண்டிப்பாக நிவர்த்தி ஆகும். இது வந்து வர இயலாத அன்பர்களுக்கு வந்து நீ அங்கே செய்கிறது, அதாவது மெட்ராஸ் தாண்டி இருக்கிறீங்க, நாங்கள் வந்து இங்கே வரமாட்டோம், நாங்கள் எங்கள் பூர்வீகம் மெட்ராஸ், நீங்கள் சொல்கிற அந்த கோவில் எங்களுக்கு தெரியல, வர முடியாத, அப்படி வர முடியாத சூழ்நிலை இருக்கிறவங்க முடிஞ்சவங்க 1000 ரூபா செலவு பண்ணி வந்துடுங்க, வாழ்க்கையில் ஜெயிச்சிடலாம், அவ்வளோதான். முடியாதவங்க அந்தந்த ஊர் அருகில் இருக்கிற பத்திரகாளியம்மன் கோவில், காளியம்மன் கோவில், இது மாதிரி கோவில், அது எந்த காளிக்கு காளியம்மன் கோவிலாக இருந்தாலும் சரி,
பத்ராகாளியம் கோயிலில் தான் போய் கும்பிடும் அப்படிங்கிறது இல்லை. காளியம்மன் அவதாரத்தில் வர 1808 அவதாரத்தில் எந்த காளியம்மன் கோயிலில் போய் நீங்கள் வணங்கினாலும் சரி, அடிக்கடி தீபம் போட்டு வணங்குங்க. வணங்கும்பொழுது ராகு காலத்தில் போய் வணங்குங்க, அதான் சிறப்பு. ராகு காலம் எந்த டைம் வருதுன்னு பார்த்து அந்த டைமில் வந்து விளக்கு போட்டு வணங்குங்க. ராகுவால் வர தோஷத்தை வந்து அந்த தெய்வம் வந்து கண்டிப்பாக நிவர்த்தி பண்ணும். ஏன்னா அந்த 1.5 மணி நேரம் வர அந்த ராகு காலம் வருதுல, அந்த நேரத்தில் வந்து அந்த ராகுவின் ஆதிக்கம் அதிகமாக இருக்கும். அப்போ வந்து அந்த தெய்வம் வந்து உக்கரமாக இருக்கும், நீங்கள் கேட்குற விஷயத்தை வந்து உடனே கொடுக்கும். ராகு வந்து ஏதாவது குறும் பண்ணாலுமே சத்தமெல்லாம் தட்டி ஓரமாக உட்காரு, மகளுக்கு கொடுக்க வேண்டிய விஷயத்தை ஒழுங்காக கொடுங்க, தட்டி கொடுக்கும். அது எல்லா தெய்வமும் செய்யும். அப்போ நீங்கள் வந்து ராகு தசை நடக்கிற அன்பர்கள் வந்து வர முடியாதவங்க இப்படியும் நீங்கள் பரிகாரம் பண்ணிக்கிங்க. அந்தந்த ஊர்களில் போய் பத்ரகாளியம்மன் கோயில், காளியம்மன் கோயிலில் வந்து வணங்கி உள்ளது. அந்த கோவிலில் வந்து அந்த கோவிலுக்கு நீங்கள் வந்து ஒரு 3 நாள், ஒரு வருஷத்தில் ஒரு 3 நாள், இல்லைன்னா மாதத்தில் ஒரு 3 நாள், இல்லை மாதத்தில் 1 நாள் விரதம் இருந்து போய் நீங்கள் சாமி கும்பிட்டு பாருங்கள். வாழ்க்கையில் வந்து ராகு தசை வந்து உங்களுக்கு கெடுக்கவே கெடுக்காது. ஆனால் ராகு தசை நடக்கிற காலங்களில் வந்து நீங்கள் விரதம் இருக்கிறதே உங்களுக்கு கஷ்டம். ஏன்னா ராகுவே போக காரகம், கண்ட கர்மாந்தத்தில் பூதா உங்களோட கூட்டு கூட வந்துகிட்டே இருப்பாங்க. விரதம் இருக்கிற காலங்களில் விரதத்தை வந்து எப்போவுமே ஒரே மனதோடு இருங்கள். 1 நாள் இருந்தாலும் அந்த விரதம் சுத்தமான விரதமாக இருந்தால் கண்டிப்பாக நீங்கள் கேட்குற வரங்கள் என் தாயின் அருளால் கண்டிப்பாக கிடைக்கும். சரிங்களா? சரி, அனுபவத்தில் வந்து இந்த ராகு சனக்கிழமை இப்படி போடலான்னு ஒரு ஆசை. சில பேருக்கு பார்த்தீங்க அப்படின்னா ராகு தசை நடக்கும் கடுமையான அமைப்பில் இருக்கும், ஒரே விபத்து, ஒரே கோர்ட்டு கேஸு, பிரச்சனை, பொருளாதார இழப்பு, குடும்பத்தில் வந்து நண்பர்கள் குடும்பத்தில் நபர்கள் இழப்பு, இது போல் இருக்கிற அன்பர்களுக்கு வந்து ஒரு சின்ன பரிகாரம், அதாவது என் தாயின் முத்தாரம்மன் திருக்கோவிலில் வேஷம் கட்டி, காளியம்மன் வேஷம் கட்டி, அந்தந்த ஊர்களில் காளியம்மன் வேஷம் கட்டி இருக்கிறாங்கல்ல அவங்களுக்கு வந்து, அதாவது காளியம்மன் வேஷம் கட்டி வர்றாங்கல்ல அவங்களுக்கு வந்து காளியம்மன் சடை என்ன இருக்குல்ல அந்த மாதிரி சடை வந்து ஒரு சடை 110 ரூபா 120 ரூபா வரும். ஒரு 11 சடை அப்படின்னு சொல்லி 11 சடை வாங்கி அப்படியே அந்த காளியம்மன் வேஷம் போடுறாங்கல்ல அவங்களுக்கு வந்து காணிக்கா கொடுத்துக்கிட்டே இருங்க. இது வந்து ராகு தசை 18 நடக்கும். 18 கொடுக்குமா கொடுக்கணுமா அப்படின்னாச்சுன்னா கண்டிப்பாக நீங்கள் வந்து ராகுதசை ஆரம்ப காலத்துலேருந்தே உங்களுக்கு வந்துகிட்டே இருக்குது அப்படின்னாச்சுன்னா ஒவ்வொரு வருஷமும் ஒவ்வொரு காளியம்மன் வேஷம் போடுறவங்களுக்கு வந்து ஒரு 11 சடை எடுத்து எடுத்து கொடுத்து கொடுத்து அவங்களுக்கு கொடுத்து கொடுத்து நீங்கள் ஆசீர்வாதம் வாங்கும் பொழுது உங்களுக்கு வந்து ராகுவால் வரும் கெடுபலன் எதுவுமே இருக்காது, தோஷங்கள் எல்லாமே விளைகிறோம், லாபங்கள் மட்டுமே மிச்சமாக இருக்கும். இது வந்து என் தாயின் கோவிலை சுற்றியே நான் பரிகாரம் சொல்லணும் அப்படின்னு சொல்லி ஒவ்வொரு வீடியோவாக என் அனுபவத்தில் உள்ளதை என் தாயின் பெருமையை உலகமெங்கும் கொண்டு போய் சேர்க்கணும் அப்படிங்கிறக்காக நான் சொல்கிற இந்த விஷயங்கள் எல்லாமே என் தாய் கோவில் சுற்றியே நடக்கும். அதுக்காக பெருமைக்காக சொல்கிறேன் அப்படிங்கிறதில்ல, இதெல்லாம் சத்தியமான உண்மை. என் தாயை நம்பி ஏமாந்தவங்க யாருமே இல்லை. அதான் நம்பாமல் போனவங்களுக்கு அவள் பரி அவள் சொல்கிறது இல்லை, நம்பினவங்களுக்கு அவள் கைவிட்டதில்லை. இதுவரை என்ன அவள் கைவிட்டு வேடிக்கை பார்த்ததே இல்லை. அதனால தான் இந்த தாயின் அருளால் எனக்கு என் தாய் வந்து எல்லாருக்குமே வந்து தாய்ப்பால் கொடுத்து பசி ஆத்திருப்பாங்க. எனக்கு கொடுத்த என் தாயை கொடுத்தது ஞானப்பால். இந்த ஜோதிடம் கொடுத்ததே என் தாய் தான், என் தாய் முத்தாரம் கொடுத்தது தான் அந்த ஜோதிடம். இந்த ஞானம், இந்த அறிவு எல்லாமே என் அம்மையும் அப்பனும் கொடுத்த இந்த அறிவு. இதை தான் நான் உங்களுக்கு பரிகாரமாக சொல்லிகிட்டு இருக்கிறேன். நிறைய நண்பர்கள் பார்க்குறீங்க, பார்த்துட்டு பரிகாரத்தை நான் 2 நாள் செய்கிறேன், நல்லா இருக்குது, திருப்தியாக இருக்குது, சந்தோஷமாக இருக்கீங்களா? இந்த பெருமை அனைத்தும் என் தாய், என் அம்மா அப்பன், என் அம்மையும் அப்பனையுமே சேருமே தவிர என்கிட்ட ஒன்றுமே கிடையாது, ஒன்றுமே கிடையாதுங்க. வெறும் களிமண். இந்த களிமண்ணை வந்து மண்பாண்டமாகவும் அதுக்கு உள்ள பொம்மையாகவும் பிடிச்சி ஆட்டி ஆட்டினு ஆடுறாங்கல்ல, இதெல்லாம் என் தாயே செய்யும். சரிங்களா? சரி, அப்போது ராகுதசை நடக்க அன்பர்கள் வந்து தொடர்ச்சியாக இந்த மாதிரி ஒரு விஷயங்களை செஞ்சு உங்கள் வாழ்க்கையில் வந்து ராகுவை வந்து யோகமாக நீங்கள் மாற்றிக்கிங்க, உங்களுக்கு சிறப்பாக இருக்கும். எல்லோருக்கும் என் தாய் முத்தாரமான அருள் பரிபூர்ணமாக கிடைக்கட்டும். நன்றி, வணக்கம்.